சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். ஒன்றிய அரசின் பங்கான 7425 கோடி ரூபாயை விரைவில் விடுவிக்க வாய்ப்பு. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுவோம் எனவும் நம்பிக்கை. மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து முன்னுக்கு பின் முரணாக பேசி வந்த ஒன்றிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அஸ்வினி வைஷ்ணவ், பங்கஜ் சௌத்ரி என ஒன்றிய அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்து. திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் தொடர்புடைய இளைஞர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. விசாரணைக்கு அழைத்து சென்ற போது காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றதால் நடவடிக்கை. பாஜகவின் திட்டங்கள் குறித்து பள்ளிகளில் போட்டிகளை நடத்த ஒன்றிய அரசு சுற்றறிக்கை. மாணவர்களின் பிஞ்சு உள்ளத்தில் RSS கொள்கைகளை திணிக்கும் முயற்சி என்று மார்க்சிஸ்ட் கட்சி கடும் கண்டனம். மருத்துவ சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். விரைவில் திரைப்பட வேலைகளில் ஈடுபட தொடங்குவார் என எதிர்பார்ப்பு. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. இன்று 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி விலை திடீர் உயர்வு. 120 ரூபாய்க்கு விற்ற 14 கிலோ தக்காளி 900 ரூபாயாக அதிகரிப்பு. திருச்சி மாவட்ட மணப்பாறையில் வெண்பூசணிக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. கூலிக்கே கட்டுப்படி ஆகாததால் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பு என கண்ணீர். திருப்பதியில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. பெரிய சேஷ வாகனத்தில் உலா வந்த மலையப்பரை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். விசாகப்பட்டினம் உருக்காலையை தனியார் மயமாக்க ஆந்திராவில் வலுக்கும் எதிர்ப்பு. துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசிக் கொண்டிருந்த போது முழக்கமிட்ட மாணவர்களால் பரபரப்பு. ஒன்றிய அமைச்சர் HD குமாரசாமி மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு. தொழிலதிபர் விஜய் டாட்டாவிடம் 50 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக புகார். மகளிர் T20 உலகக்கோப்பையில் இன்று தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் மோதல். இரவு நடைபெற முக்கிய போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.